नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं भगवतीं व्यासं ततो जयमुदीरयेत् ॐ आनो भद्राः कृतवो यन्दु विश्वतः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ओम श्री सद्गुरु परमात्मने नमः ஆதிசங்கர பகவத்பாதர் தன்னுடைய உத்தமர்களான சீடர்களுக்கு மூன்று குணங்களினுடைய மகாத்மியம், அதற்கு அடுத்ததாக கேஷுவல் பாடி காரண சரீரம் என்றதான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறார். மூன்று குணங்களில் மூன்று குணமும் முக்கியம்தான். ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம், மூன்று குணங்களும் சேர்ந்தாப்போல் இருக்கிறது தான் அவித்யை. அதுக்கு பேர் மாயா. இது யாராலையும் தெளிவாக சொல்லவும் முடியாது, அதை பிரிக்கவும் முடியாது, சேர்க்கவும் முடியாது. சுதந்திரமாக இருக்கக்கூடியதான் ஒரு பெரிய சக்தி. சத்துவகுணத்தில் ரஜோகுணமும் தமோகுணமும் சேர்ந்தா இருக்கக்கூடியதான சத்துவகுணம் உண்டு. ரஜோகுணத்திலையும் சத்துவகுணமும் தமோகுணமும் சேர்ந்தா போல இருக்கும். தமோகுணத்திலையும் அது மாதிரி ரெண்டும் சேர்ந்த இருக்கும். அத தெளிவான சத்துவகுணம் இருக்கக்கூடியவங்க, எந்த கலப்படமும் இல்லாமல் சுத்தமான விசுத்தம் என்று கேள்வி இருக்கு. விசுத்த சத்துவகுணா பிரசாதா, சுத்தமாக இருக்கக்கூடியதான சத்துவகுணம் இருக்கக்கூடியவர்களிடம் ஆறு முக்கியமான நல்ல குணங்கள் இருக்கும். இந்த ஆறு குணங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவங்களை பார்க்கக்கூடியவங்களுக்கு கூட அதனுடைய நல்லது ஏற்படுகிறது. தமோகுணம் இருக்கக்கூடியவங்களை பார்த்தா நமக்கு தமசுதான் வரும். ரஜோகுணம் இருக்கிறவங்களை பார்த்தா நமக்கு ரஜஸ் தான் வரும். ரொம்ப சூடா இருக்கும். இது போடுங்க ஒன்னாக. ஏன்னா அது ஆக்சிஜன் சர்க்குலேஷன்லயே வச்சுக்கோள்ள, அதுதான் ஜீவன் வைட்டல் ஏர். 49 மருந்துக்கள் ரொம்ப முக்கியமான ஒருவர். சந்தோஷம் முக்கியமான ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்படும். சத்துவகுணம் இருக்கக்கூடிய விசுத்தமான சத்துவகுணம், கலப்படம் இல்லாததான சத்துவகுணம். ஆத்மானுபவம், கைவல்ய சாந்தி. கைவல்யம் மீன்ஸ் அல்டிமேட். சாந்தினா சாந்தியினுடைய அல்டிமேட். அதுக்கு மேலே நித்திய சாந்தியாக இருக்கக்கூடியது பூர்ண திருப்தி. திருப்தி, சந்திருப்தி, பூர்ண திருப்தி, அதிருப்தி. திருப்தியில் நிறைய கேட்டகரி இருக்கு. சம்பூர்ணமான பூர்ண திருப்தி இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனந்தம். அதற்கு அடுத்ததாக பரமாத்மானுபூதி. ஆத்மானுபூதி என்றால் ரியலைசிங் ஆர் ரியலைஸ்டு சுகம். பரமாத்மானுபூதி என்றால் பரமாத்மாவை நாம் உணர்ந்ததான ஒரு நிலை, பரமாத்மாவை உணர்ந்த ஒரு சுகம். விரும்பினதான ஒரு பொருள் கை கிடைக்கிற நேரத்தில் அபரிமிதமான சந்தோஷமுக்கு ஏற்படுகிறது. நல்ல ஒரு வாசனை பொருளாக இருக்கிறதான ஒரு புஷ்பமாகட்டும் இல்லது ஒரு வாசனை திரவியமாகட்டும் கையில கிடைக்கிற நேரத்திலேயே ஒரு பயங்கரமான சுகம் ஏற்படுகிறது, சந்தோஷம் ஏற்படும். அது மாதிரியே மகர்ஷிகள் பூராவும் பல யுகங்களாக தவம் பண்ணி தவம் பண்ணி தவம் பண்ணி அந்த அல்டிமேட் சுகம் என்ன என்பதை உணர்வதற்கு முயற்சி செய்தது போலவே ஒவ்வொரு பக்தர்களும் அவர்களுடைய மனசுக்கேற்றபடி, அவர்களுடைய நிலை ஏற்றபடி, அவங்களுடைய மென்டாலிட்டி கேட்டபடி பரமாத்மா வந்து ரியலைஸ் பண்ணணும். சிலவர் பக்தி மார்க்கத்தில்
கிருஷ்ணனாகவையோ முருகனாகவோ கணபதியாகவோ ரிலீஸ் பண்ணுவார்கள். சில பேர் வந்து ஹதயோகம் வழியாக பயங்கரமான உடம்ப ஸ்தம்பனம் எல்லாம் பண்ணி, சுஷ்கம் எல்லாம் பண்ணி, குண்டலியை வந்து மேலே ஏற்றி அந்த சுகத்தை அனுபவிப்பார்கள். சில பேர் வந்து வேதாந்தத்தில் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை, இல்லாததெல்லாம் இருக்குன்னு சொல்லுகிறோம், இருக்கிறது இல்லை என்றும் சொல்லுகிறோம். இந்த ஒரு அதுதான் வேதாந்தம். வேதாந்தம் விவேகச்சூடாமணியுடைய மெயின் கோர்ஸே வந்து வேதாந்தத்தினுடைய பிரச்சாரம் தான். அப்படி இருந்தும் இதே அதிசங்கர போத்பாதர் பஞ்சாயன பூஜை என்றதான் அஞ்சு முக்கியமான பூஜைகள் தினமும் எல்லாரும் செய்ய வேண்டும் அப்படின்னு விதித்திருக்கார். அதுல ஒரு ரகசியம் காரணமும் இருக்கும், இல்லாம சொல்ல முடியாது. மனிதர்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னா மூஞ்சி வாடிடும். எதே தழின்னு போறதுக்கிற நேரத்தில் ஒண்ணும் இல்லையப்பா, எல்லாம் முடிஞ்சு விட்டு அப்படின்னாலே போச்சு. ரேஷன் ஷாப்பில் நிக்கிற வாக்கு தெரியும், அதை பத்தி ஒரு மணி நேரம் கியூன்னு ஃபைனலா அதை எழுந்துட்டு போறதுனால ஒண்ணுமே இல்லை. அரிசி சக்கரை எல்லாம் திருந்து கொடுத்து அப்போ மூஞ்சியை பார்க்கலாம். நீங்க அவன் நிலையை நீங்க நினைச்சு பார்க்கலாம். அது மாதிரி இறைவரை தேடி 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 என்னெல்லாமோ புகழ்ந்திருக்கார்கள். 36 புராணங்கள்ல இறைவர் வைக்காமன்னதுக்கு கையும் கணக்கும் கிடையாது. லட்சக்கணக்கான மகாத்மங்கள் வழியாக வேதத்துல இறைவனுடைய சக்தியை பாராட்டுகிறது. இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறமா கடைசியில் போற நேரத்தில் இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுவா அல்வா? நேத்தி நேத்தி நேத்தி, அது சம்ஸ்கிருத பாஷை தொண்ட வழக்கம். அதுலயும் ஒரு சந்திருப்தியும் சுகத்தையும் தேடக்கூடியவங்க தான் தாடி வளர்த்து குட்டை போட்டு விருத்தாசனம் போட்டு உட்காந்துருக்கோம். ஒண்ணுமே இல்லைங்கிறதையும் ஒரு சந்தோஷம், எல்லா இருக்குங்கிறதையும் ஒரு சந்தோஷம். இந்த ரெண்டு நிலையிலையும் மாறாமல் அதமுத்தமதா பாவம், கீழே ஆனாலும் பரவாயில்ல மேலே ஆனாலும் பரவாயில்ல, அதமா உத்தமம். அஷ்டமா சித்திகள் அது ஒண்ணு, அதமுத்தமதா பாவம், சுகதுக்க துல்லியதா, சுகத்திலையும் துக்கத்திலையும் ஈக்குவலாக சந்தோஷப்படக்கூடியவர்கள். இதுல மனசை வந்து கீழே இறங்கி விடாம மேலே இறங்க விடாம அப்படியே சமநிலையில இருக்கக்கூடியதான திறமை இருக்கக்கூடியதான, இதுல அஷ்டமா சித்திகளுடைய மகத்து. அப்படி ஒரு மனிதன் தான் இறைவனை அடைவது என்பது வந்து எந்த விதமாக மார்க்கத்தில் வேணா இருக்கலாம். கல் என்னிடம் பேசித்து ஒரு சிவலிங்கம் பேசின கதை, கிருஷ்ணன் கூட வந்தார் நேற்றுக்கு சுபமாகிட்டு போறத, அவங்களுடைய மனசுல வரக்கூடிய அந்த எண்ணம், நிச்சயமா சத்தியமா சொல்றேன் கூட இருந்தார் இல்லைன்னு வாதிக்க முடியாது. அவங்க மனசுல என்ன ஒண்ணுமே இல்லையே, இல்லாததை ஏதோ சொல்லலாம் கொஞ்சமாவது இருக்கு அப்படின்னு அதை நம்போ டு ஸ்டார்ட் வித். அதனால பரமாத்மா அனுபூதிங்கிறது வந்து பரமாத்மாவை நாம் எப்படி ரியலைஸ் பண்றோம், எந்த வழியில எந்த மார்க்கத்துல ரியலைஸ் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். ஒண்ணுமே இல்லாதத இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்றதும் இருக்கிற ஒரிஜினல் யதார்த்தமான சத்தியத்தை இல்லைன்னு வாதிக்கிறது. இல்லாத ஒரு பொருளை இருக்குன்னு சொல்றது இது, இல்லாத ஒரு பொருளை இருக்குன்னு சொல்றது எது? என்னது இன்னொன்னு அது ஓகே, இல்லாத ஒரு பொருளை இருக்குன்னு சொல்றோம். இல்லை, இந்த பிரபஞ்சத்துல நாம் கண்ணால பாக்குற அத்தனை பொருள்களும் இல்லாத ஒரு பொருள் ஆச்சு, அது இருக்குன்னு நம்புறோம், நம்பிக்கை தாங்க. ஆன்மீகத்துல அதாவது வேதாந்தத்துல நம்மளுடைய உலகம்ங்கிறதே வந்து நம்மளுடைய சிந்தர் தான். நம்ம உலகம் நாம் பிறந்த எத்தனையோ இடங்களுக்கு போறதில்லை இல்லவா, எத்தனையோ ஊர்ல இருக்கு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் இங்கெல்லாம் போறது கிடையாது. பிறந்து வளர்ந்து பெருசாயி மண்டை போடுறதுக்குள்ள யோகம் வந்துருக்கு, ஆனா பல இடங்களை பார்த்துருக்க சான்சஸ் இல்லை.
பார்க்காத இடத்துல இதையே இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இருக்கு, ஆனா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையே. அது மட்டும் இல்லை, இருக்கிறத வந்து எப்போ மாறிக்கொண்டே இருக்கிறதுனால அதுக்கு பெர்மனன்சி கொடுக்கல. பெர்மனன்சி கொடுக்காததுனால மகத்துவம் இல்லாம போறது. இப்ப நம்ம ராஜ்யத்தை எடுத்து பார்த்தேன்னா, யூஎன்ல நமக்கு மெம்பர்ஷிப் இருக்கு, ஆனா என்ன இல்லை. சோ எவ்வளவு இருந்தும் தேவையான ஒண்ணு இல்லை அப்படின்னா அது இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி பிரபஞ்சத்தில் இருக்கிறதான அனைத்து சக்திகளையும் நாம் பார்க்கறது இதுதான் அப்படி நம்பி வாழறோம், இதுதான் சத்தியம், இதுதான் இருக்கிறது நினைக்கிறோம். அது தப்பு, அதுதான் சொல்றது. மேட்டர் இல்லையே சொல்லலை. மேட்டர் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பிரபஞ்சம். இந்த வரப்போற சுகங்கள் நாம் கற்றுப்போது இல்லைன்னு அல்ல, அதுக்கு அர்த்தம் நிரந்தரமாக இல்லாத ஒரு பொருளை நாம் நிரந்தரம் என்றதான் நம்பிக்கையை வைத்து வாழ்கிறது தான் முட்டாள்தனம் சொல்லு. அதெல்லாம் வேற எதுவும் இல்லை. சோ நம்மளுடைய பாவனையில வரக்கூடியதாக ஒரு சின்ன வித்தியாசம் நாம் எப்படி நினைச்சுக்கிறோங்கிறது. சோ இந்த ஆறு முக்கியமான சத்குணங்கள் இருக்கக்கூடியவன் சாத்விகமானவன். யார் இந்த ஆறு குணங்களும் சாத்விகமாக இருக்கக்கூடியவங்க? அபூர்வமான சில மகான்கள், தட் இன்க்ளூட்ஸ் ரிஷிகள், ஞானிகள், செயின்ட், ஈவன் டு சம் எக்ஸ்டென்ட் சம் சயின்டிஸ்ட் ஆல்சோ. இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆறு குணங்கள் இருக்கு. சக்சஸ்ஃபுல் ஆனாலும் அவன் சந்தோஷப்படுறான், ஃபெயிலியர் ஆனாலும் சந்தோஷப்பட்டுக்கிறான். I learned something out of this appearing on mistakes in and the matter in lay adha ni aaru gunangal varanam avladha. So in the aaru gunangal irukkaravukku automatically and destination kadachottu. So original ana kalappadam illada sattugalam irukkakoodiyavanga vande eppove nitya shandiyeyum sampoornamana thruthiyeyum namakkella ye thruthi varamaatengudhu edhiliyume அதுக்கு காரணம் எது? வாசனை, மாயை, இதெல்லாம் தான் அதுக்கு காரணமானது. அதனால தான் பகவத்பாதர் சொல்றார், அதெல்லாம் போய் அதை ஒண்ணு நம்பாதுன்னு கிடையாது. இல்லாதது ஒண்ணு நம்ம வந்து தேவையில்லாம தள்ளி தூக்கி வச்சுட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிறோம். பகவத்கீதையில பகவான் அர்ஜுன் கிட்ட சொல்ற முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, எந்த விஷயத்தையும் அந்த நேரத்தில் ஹேண்டில் பண்ணு. நீ முன்னாடி பின்னாடி போய் மண்டை உடைச்சு போக வேண்டிய அவசியம் இல்லை, வரதை அப்பப்ப ஹேண்டில் பண்ணிட்டா போறோம். அப்ப உன்னோட அக்கௌண்ட் எப்பவுமே கிளீன். அத மாதிரி பேக்லாக் இருந்தா மட்டும்தான் பிரச்சனை வருது. ரெண்டு, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான முக்கியமான ஒரு சத்தியம் இருக்கு, நம்மளால எதுவும் பண்ண முடியாது. We are only witnessing and exposing ourselves. So automatically elimai erpadum, automatically namma vande nammale kurukikku thonum, aham bhavangiradhu vande kammi aagum, chinnadaayirum. Appadi namakkulla saathvigamana santhosha soothiyum naam paakarumbi sir mudi mudi ingiradhu ella mudi nammala panna mudiyadhu sir. The will power illa reduce panna sollalai. ஏதோ நமக்கு பண்ண முடியாததுங்கிறது ஒண்ணு இல்லைன்னு வந்தா தான் ஏதாவது ஒரு லெவலுக்கு அட்டன் பண்ண முடியும் இல்லவா? நூற்றுக்கு நூறு மார்க்குங்கிற தேவையே இல்லையா? எக்ஸாமினேஷனுக்கு நூறு சொல்லி ஒரு கண்ணு ஒரு சீலிங் போட்டு வச்சிருக்கா. சோ தட் யூ வில் ட்ரை டு அட்டெம்ப்ட் அந்த நூறை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணவே நீங்கள் சம்திங் கிடைக்கும் அதுக்கு நடுவில் இருக்கின்றது. அப்புறமா அதுலயும் ஒரு சந்தோஷம் படுறதுக்காக அது ஒரு மூணு நாலு கிரேடும் போட்டு வைப்பாரு, ஏபிசி எல்லாம் போட்டு, அப்ப அதுல கொஞ்சம் கூட சந்தோஷம் ஆச்சு. இப்படி எல்லாம் நம்மளுடைய சாட்டிஸ்பாக்சனுக்காக நாமளே பண்ணிட்டு இருக்கக்கூடியதான ஒரு சங்கதிகள். அது எல்லாமே எல்லாருக்கும் ராகத்தை சுமாரா பண்ண போறோம், பாட்டு முடிஞ்சுடும், அதுல சங்கதி போடுறா, பிரிகா போடுறா, இதையெல்லாம் போட்டுக்க அதுக்கு பெட்டர் பண்றா அவ்வளவு.
இல்லவா? சாதாரணமான ஒரு புளித்தண்ணி தானே பலவிதமான குழம்பாகிறது அல்லவா? அதுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் மோடிஃபிகேஷன் கொடுக்கறதுனால ஒவ்வொரு பேரை போட்டு ஒவ்வொரு டேஸ்ட். அந்த ரெண்டாவது புளிதான், அவ்வளவுதான் வித்தியாசம். சோ நித்தியமான சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு பேருதான் ஒரிஜினல் சாத்விகம். நாம் அனுபவிக்கக்கூடியதான சாத்விகத்துல பூராவும் மிக்சடாக இருக்கு, ரஜோகுணமும் தமோகுணமும் மிக்சடா இருக்கிறதுனால அதுதான் ஆசையாகும். எஸ், சந்தோஷம் வந்து ரொம்ப ஸ்டார்டிங் பாயிண்ட், தோஷகா அல்பம், கொஞ்சமாக நாம் ஒரு சட்ட லிமிட்டுக்கு வரக்குள்ளதான் அந்த ஒரு பரிமிதி இருக்கிறது, அதாவது லிமிட்டேஷன்ஸ் இருக்கு, அந்த சுகம் அதுக்கு மேல் இருக்காது. அது சந்தோஷம். அட் த சேம் டைம் ஆனந்தங்கிறது வந்து லாங் லாஸ்டிங் சுகம், லாங் லாஸ்டிங் சந்தோஷம். சந்தோஷம் சீனியர் இருக்காங்க ஆனந்தம். சோ சந்தோஷம் வந்து சின்ன சின்ன விஷயத்துல சந்தோஷப்படுத்தா உண்டு, அதுக்கப்புறம் திருப்பியும் பயபடி ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் வித்தியாசம். இனிமே இது சொல்லி தெரிவித்ததுக்கு அப்புறமா முக்குணங்களை சொல்லி கொடுத்தார். உலகத்துக்கு ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியதான விஷயம் இந்த மூணு குணங்கள். இந்த மூணு குணங்களால்தான் இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டிருக்கு, அல்லது இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கக்கூடியதான நாமளும் இந்த முக்குணங்களால் உருவாக்கப்பட்டது. சில தாய் தந்தைகள் நல்லா கடவங்கட்ட வேண்டியது, இறைவா நல்லதான அழகான ஒரு குழந்தையை கொடு. சில பேர் என் குழந்தை இந்த உலகத்தை ஆள வேண்டும், இப்படி ஒவ்வொரு விதமான விருப்பத்துல இறைவனிடம் பிரஜையை கேட்கிறார்கள். அப்படி இருக்குல்லவா, நிறைய இடங்கள் இருக்கு, பல ராஜாக்களை கூட சொல்லியிருக்கான். இவனுக்கு ஆயுசு கம்மியானாலும் பரவாயில்ல, அந்த ஆயுசுக்குள்ள சக்கரவர்த்தி ஆயிடணும் இருக்கு. சோ விருப்பம், அதனால எல்லாம் இந்த மூன்று விதமான குணங்களை ஒட்டித்தான் இருக்கு. சோ நாம வந்து நமக்குள்ளே கொடுக்க வேண்டியதான ட்ரைனிங் செல்ஃப் ட்ரைனிங் தான் இது. செல்ஃப் ட்ரைனிங் என்ன வேணும், நிறைய ஆசையை சுருக்க சொல்லி கொடுக்கணும் மனசுக்கு. மனசை வந்து ஒரு சிறு குழந்தையாட்டமா பாவனை பண்ணணும், அடக்கவோ அடிக்கவோ முடியாது மனசு, அது ஜம்ப் பண்ணிட்டு போயிடும். மனஹா கபீர் உரேனா, மனசுன்றது வந்து குரங்காட்டமா, சான்ஸ் கிடைச்சா தாவிடும். அதனால் அதை அடக்க முடியறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நல்ல நல்ல வார்த்தையை சொல்லி நிதானமா பரிமிதமாகாத நமக்கு சொல்ற பிறந்த கேட்கறதான ஒரு சொத்தாக்கி மாற்றணும். அவ்வளவுதான், ஒருவனே பண்ண முடியாது, அது வாட்டுக்கு இருக்கட்டும். ஏன்னா அது இல்லாம ஒன்றும் கிடையாது. இதை சொல்லிக் கொடுத்தப்புறமா இதுக்கெல்லாம் காரணம் ஏதோ ஒன்று இருக்கு, அந்த காரணம் தான் இந்த காரியத்தை பண்ண வைக்கிறது. காரியம் என்றால் இந்த ப்ராடக்ட், காரணம் என்றால் நாம் பிறக்க வேண்டியதான காரணம். சோ உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் காரண சரீரஹா கேஷுவல் பாடின்னு பேரு. இந்த ஒரு காரண சரீரம் உண்டு, காரண சரீரம் தான் காரிய சரீரத்துக்கு காரணமாகிறது. காரண சரீரம் இல்லாமல் உலகத்தில் பிரபஞ்சத்தில் எதுவும் இல்லை. ஆக்சுவலி உலகத்தில் இருக்கிறது எல்லாமே காரண சரீரம் உண்டு தான், காரிய சரீரம் இருக்கிறதாக நாம் அதில் இருக்கிறதாக சில ஐட்டங்கள்லாம் இருக்கு, கண்ணு பார்க்க வைக்கிறது, காது கேட்க வைக்கிறது, அதனால் நாம் தெரிந்திருக்கோம் இதுதான் அப்படின்னு. திஸ் இஸ் சம்திங் ஃபார் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். போக 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 போய் இது எதுவும் கிடையாதுங்கிறதான ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலை, நத்திங்னஸ், சூன்ய ஸ்வரூபம், அதுதான் ஒரிஜினல் நிலை என்று சொல்றார். அவ்யக்தமேதத் த்ரிகுணைர் நிருக்தம் தத்காரணம் நாம சரீரமாத்மனஹ ஸ்ருப்திரேதஸ்ய விபக்த்ய அவஸ்தா ப்ரலீன சர்வேந்திரிய புத்திவிருத்திஹி. அவ்யக்தமேதத் த்ரிகுணைர் நிருக்தம், அவ்யக்தமாக இருக்கக்கூடியது த்ரிகுணை நிருக்தம், த்ரிகுணங்களால உருவாக்கப்பட்டது. எதெல்லாம் த்ரிகுணங்கள், சத்வ ரஜஸ்தமஸாக இருக்கக்கூடியதான மூன்று குணங்கள். இந்த மூணு குணங்களாலேயும் நிரூபிக்கப்பட்டதான ஒரு தத்துவம் நிருக்தகா. முக்குணங்களால் நிரூபிக்கப்பட்டதான இந்த அவ்யக்தம் எதுவோ
முக்குணங்களாலே நிரூபிக்கப்பட்டது. ஆனால் அது அவ்யக்தம். அவ்யக்தம் என்றால் கிளாரிட்டி இல்லாதது, வெக்தம் அல்லாதது, கிளியராக இல்லாதது, அவ்யக்தமாக இருக்கக்கூடியது எதுவோ இதுதான் ஜீவனுக்கு காரணமாகிறது. இதுதான் ஜீவன் என்றதான காரண சரீரமாகிறது. ஸோ முக்குணங்களாக சேர்ந்ததாக இருக்கிறதான ஒரு பொருளாக இருக்க வேண்டும். அது அவ்யக்தமாக இருக்கும். அதுக்கு பேர் ஜீவன் என்று சொல்வார்கள். அந்த ஜீவன் தான் அதுக்கு காரண சரீரம் என்றதான பேர்ல தெரியப்படுகிறது. தற்காரணம் நாம சரீரம் ஆத்மனா, அந்த காரணத்தினால் அதுக்கு சரீரம் என்றதான பேர் ஏற்படுகிறது. சுசுப்திரேதஸ்யா, எல்லா விதமான இந்திரியங்களும், அத்தனை இந்திரியங்களும், மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம், திசேந்திரியங்கள் சொல்பும் விபத்தியவஸ்தாக பிரலீனா, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணு சேர்ந்தது, எல்லாம் சேர்ந்தா போலதான் இருக்கு. எல்லா இந்திரிய செயல்களும் புத்தி விருத்தி, புத்தியினுடைய பிரவிற்த்தி, புத்தியினுடைய வேலை, இதெல்லாம் ஒடுங்கக்கூடியதான ஒரு நிலை, எல்லாம் சேர்ந்து ஒன்றாக கூடியதான ஒரு நிலை. இதுக்கு நித்ரா என்றதாக பெயரப்படுகிறது. இந்த நித்ரா என்றதான நிலைதான் வெரி யூனிக் பாடி. நித்ரா என்றால் என்ன அர்த்தம்? தூக்கம் இல்லவா? தூக்கம்னா என்ன? எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு தூக்கத்துல? தூக்கத்துல எத்தனை ஸ்டேஜஸ் வரலாம்? ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சாச்சு. போ தூக்கம்னா ஒண்ணல்ல, புரியுதா? அவர் மெடிக்கல் டேர்ம் சொல்ற, நீங்க சாதாரண லாங்குவேஜ் சொல்றது. அதாவது தூக்கம்னா சும்மா நாட் ஒன், தூக்கத்துல வந்து கிரேட் இருக்கு. நீங்க வந்து காஃபி வைக்கிறேன், காஃபி போடுறது வச்சுக்கோ, எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு அதுக்கு? ஒவ்வொருத்த ஒவ்வொரு டைம்ல எப்படோ எல்லாரும் சந்தேகமா இருக்கு. முதல்ல தண்ணி காத்துறேன் இல்லைங்களா, அப்புறம் காஃபி பொடிய போடுறேன், அப்புறம் டிகாக்ஷன் ஆக்குறேன், அதுக்கப்புறம் காய்ச்சின பால, அது காய்ச்சின ப்ராசஸ் விட்டுருவோம். ஸோ காய்ச்சின பால அறிஞ்ச விடுறேன் இல்லைங்க, அதுக்கப்புறம் இல்லை சர்க்கரை போடுறேன், அதுக்கப்புறம் ஒரு ஊரை பொறுத்து டவரா கிளாஸா இல்லையே, வெறும் டவராவா இல்லையே, கிளாஸ் இல்லையா, டிஃபரன்ஸ் ஒரு ஊரை பொறுத்து இருக்க. சில பேர் ஒரு கிளாஸ்ல கொடுத்தா ஒரு மாதிரியா பாவம், குடிக்க மாட்டான். டவரா கிளாஸ்லாம் குடிச்சாகணும். திருநெல்வேலி தஞ்சாவூர் எங்கேயாவது வந்துருப்பாரு ஒரு வேலை. எப்படியோ ப்ராசஸ் தஞ்சாவூர் ப்ராசஸ் நடந்துருக்கு. எதிர்த்தா ஒருத்தர் வந்து கேட்கற என்ன பண்றேன்னு காஃபி வச்சுட்டு இருக்கு. காஃபி வச்சாச்சா இல்லை, தண்ணி சூடாயிட்டு இருக்க அவ்வளவுதான், நீங்க இனி நாலு ப்ராசஸ் இருக்கு, அதுக்கப்புறம் தான் கையில வந்து நிற்க போறது, என்ன நிலைமையில் இருக்கும் அப்படி. ஆனா சொல்றத நேரத்தில் நம்ம என்ன சொல்லிக்கிற, ஒரே சிங்கிள் வேர்ட்ல இந்த ஆறு ப்ராசஸையும் ஒன்னாக பாவனை பண்ணி சொல்றோம். அத மாதிரியே தூக்கம் என்றதான நிலைக்கு ஸ்டேஜஸ் இருக்கு. ஒன்னு சும்மா தூங்க போறேன்னு சொல்லி படுத்துக்கலாம் இல்லவா? யாராவது கூப்பிட்டு கேட்டா என்ன சொல்லுவாங்க நேரத்துல? தூங்க போறேன். திருப்பி ஒரு பத்து நிமிஷம் கேஞ்சு கூப்பிட்டு கேட்டா என்ன சொல்லுவான்? நான் தூங்கிட்டு இருக்கேன், சும்மா படுத்தாத. மூணாவது நிலை ஒரு சவுண்ட் மட்டும் கேட்கும், அப்படி ஏதாவது கேட்க போ, இது போயிட்டு இருக்கு. நாலாவது நிலை கூப்பிடுற நேரத்துல ஒண்ணும் கேட்காது. அஞ்சாவது தடவை கூப்பிடுறதுக்குள்ள இவன் கட்டார வைப்பான். அப்ப வாழ் தெரியும், இது ஒரிஜினலா தூங்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த நிலையில இந்த பக்கத்துலையும் படுத்துக்கள், அந்த பக்கத்துலையும் படுத்துக்கள், பக்கத்தில் இருக்க வாழை இடிக்கிறது, சோக்கர், பேட்மிண்டன் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நடக்கும். அது ஆளோட ஸ்டைல பொறுத்திருக்கு. அப்புறம் இன்னும் சர்டன் லெவல்ல வந்துட்டு
யதார்த்தமான டெட் பாடி ஆயிடும். கைகால அப்படி கண்ட்ரோல் இல்லாம போய் எங்கேயோ போய் ஒண்ணுமே இல்லாத நிலை ஏற்படும். இதுக்கு பேரு சுஷுப்தி நிலை, டீப் ஸ்லீப். இந்த நிலை வர வரைக்கும் சிலதெல்லாம் ஆக்டிவ், சிலதெல்லாம் இன்ஆக்டிவ். இந்த நிலை வந்ததுக்கு அப்புறமா எதுவும் ஆக்டிவ் இல்லை. புரியுதா? நான் சொன்ன நிலை ஓடுனா நீங்க நினைச்சு பாருங்க, 1, 2, 3, 4, 5 படுத்துக்க போறான், கர்மேந்திரியங்களை எல்லாம் ஆஃப் பண்றான் அல்லவா, கைகாலு எல்லாத்தையும் என்ன சாதாரண என்ன பண்ணுவோமோ அதெல்லாம் அடக்கி ஒடுக்கி ஃபைனலா இந்த ஆரம்ப அப்படி கட்ட சாயிருது. ஸோ கர்மேந்திரியங்கள் எல்லாம் அவுட்டு. அதுக்கப்புறம் என்னாலும் ஞானேந்திரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆஃப் பண்ண ஆரம்பிப்பார், கண்ணை மூட ஆரம்பிப்பார், சிந்தனைகளை குறைக்க ஆரம்பிப்பார். டிம்மா இந்த நம்ம ஊர்ல எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல் போனேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேஷியருக்கு பக்கத்துல ஒரு 27 சுவிட்ச் இருக்கும் வரிசையா பண்றீங்களா. கடை ஆஃப் ஆகிற பண்ற நேரத்தை என்ன பண்ணா தெரியுமா, ஒவ்வொன்றத்தையாக ஆஃப் பண்ண, ஒவ்வொரு ஏரியாவாக டார்க் 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 ஆகிட்டா வந்துட்டு இருக்கும். கடைசியில் அவரோட கேஷ் இருக்கிற வச்சுட்டு ஆஃப் பண்ணா க்ளோஸ் பண்ண போயிட்டு சீதா ப்ராசஸ் சேம் டே. நம்ம படுத்துக்கிற நேரத்தில் ஆ ஊன் அக்கறம் எல்லாம் பண்ணி நாளைக்கு காலை தூங்கி இருந்துக்கிட்டு அப்புறம் வச்சுக்கிறேன் மிச்சத்தை அப்படின்னு சொல்லி கட்ட சாயிருது. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றத்தையாக அடக்கிட்டு வர என்னெல்லாம் அடக்க வேண்டி இருக்குங்க, 27 தத்துவம் அடக்க வேண்டி இருக்கு. 27 தத்துவங்களை அடக்கினதுக்கு அப்புறம் தான் காரண சரீரத்து லெவல்ல போப்பராவன், அதுக்கப்புறம் சுசுப்தியில என்டர் பண்ண போறது அல்லவா. இட்ஸ் வெரி சிம்பிள். 27 தத்துவங்கள் என்னெல்லாம், பஞ்சபூதம், மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம், அவித்யை, அகங்காரம், அப்படி இருக்கிறான். கரிபுத்தி, வாழைத்தண்டு புத்தி, கற்பூர புத்தி, மூணு புத்தி இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வரப்போறேன். அப்படியே டக்குன்னு கேப்சர் பண்ணி விடணும் சில விஷயங்களை, சில விஷயங்களே ஆகுது. ஸோ இந்த 27 தத்துவங்கள் நீங்க 27 நம்ம சுவிச் ஆஃப் பண்றோம், 27 சுவிச் இருக்கு, டக்கு 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 ஓனா ஆஃப் அண்ட் ஆஃப் அண்ட் ஆஃப் அண்ட் ஆஃப் அண்ட் வரும். ஸோ தசேந்திரியங்கள் அவுட்டு, தன்மாத்திரங்கள் அவுட்டு, பூதங்கள் அவுட்டு. பஞ்சபூதங்கள் எப்படி அவுட் ஆகிறது, பஞ்சபூதங்கள் சிலதெல்லாம் போறது சிலதெல்லாம் போறது இல்லை இல்லவா. பஞ்சபூதங்கள்ல காத்து ஒண்ணு இருக்கு, அது போகமா போகாதா, அது சட்டில் ஆயிடும். சட்டில் ஆயிடுச்சுனா போனதுக்கு சமானம், அதுதான் சட்டில்னு பேரு. இன்விசிபிள் ஆக இருக்கும் போயிட்டுல, கண்ணால பார்த்தா பாக்டீரியா தெரியாதுல்ல. நீங்க கோபப்பட்டு வந்து பாருங்க, இந்த பெட்ஷீட் பூரா ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்கும் அல்லவா. ஆனா இல்லை, அதான் கண்ணுக்கு இல்லை, அதெல்லாம் எப்படி ஸ்பெஷலா பாக்கிறது. அது மாதிரி மூச்சு ரொம்ப லைட் ஆயிருச்சு வச்சுக்கோங்களேன், இது டிராவல் பண்றதான அந்த ஒரு ஃபோர்ஸ் கூட இல்லாம ஸ்லோவா டிராவல் பண்ண ஆரம்பிச்சு விட்டு என்ன அர்த்தம், திஸ் இஸ் ஆஸ் குட் ஆஸ் நான் எக்ஸிஸ்டன்ட். உடம்பு படுக்கிறது, பிருத்திவி தத்துவம் ஆஃப் அல்லவா. சோ 27 தத்துவங்களும் ஆஃப் ஆகிறது. உட்காந்து இன்னைக்கு தூங்குறதையாவது திங்க் பண்ணி பாருங்க, இந்த 27 ஆஃப் ஆகிறதா இல்லையான்னு. 27 நிமிஷம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நட்சத்திரம் இல்லை. பாருங்க, ஏதாவது ஆன்மீகம் வேதாந்தம் எல்லாம் வந்து எங்கேயா புஸ்தகத்துல போய் தேட வேண்டாம், நமக்குள்ளேயே எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த ப்ராசஸ் இறைவன் கொடுத்திருக்காரு. அத்தனை பேரும் தினமும் இறந்து போகிறார்கள், அத்தனை பேரும் தினமும் உணர்ந்து வாழ்கிறார்கள், அத்தனை பேரும் தினமும் ஏதோ செயல்ல ஏற்படுகிறார். சுஷுப்தி சம்ஹாரகா. மூச்சு சம் செகண்ட்ஸ் உள்ளே மறதில்லை, வெளியிலையும் போறதில்லை. புரியுதா? மூச்சு சில நேரங்கள்ல உள்ளேயும் போகாது வெளியும் போகாது,
உள்ளேயும் இல்லை வெளியிலையும் இல்லை என்ன அர்த்தம்? உள்ளேயும் இல்லை வெளியிலையும் வேற்றுக்கு நம்ம பிசிக்கலா பண்றது நேச்சுரலா பை ப்ராசஸ்ல மூச்சு சம் செகண்ட்ஸ் ஸ்டாப் ஆயிடுறது போய் திரும்பி வர்றதுக்கு. அந்த நேரத்தில் நீங்க சடனா பாடி ஜெர்க் ஆக ஆரம்பிக்கும் படுத்து தூங்குற நேரத்தில் பார்த்துருக்கலாம். தேர்ஸ் நோ கனெக்டிவிட்டி, ஒரு கேப் வந்துடுது. மூச்சு வந்ததுக்கும் போனதுக்கும் இருக்கிறதுல நடுவில் ஒரு கேப் வந்துடுது. கேப் வரத்த இந்த மூச்சு அந்த மூச்சுக்கு இந்த சரீரத்துக்குள்ளே வந்தாகணும். புரியுதா? புரியுதா? இந்த நாலு டேபிள் வச்சுட்டு ஒரு சாங் போட்டு ஓட வைப்பான், ரெண்டு பேர் ஓடிட்டு இருப்பான். மியூசிக்கல் செய்யறதுக்கு இருக்கும். அதுல டக்குன்னு ஒரு விசில் அடிக்கிற நேரத்துல இந்த ஆறு பேர் எட்டு பேர் இருக்கிறத நாலு பேருக்குள்ள உட்காந்தான்ல, உட்கார முடியாத என்ன பண்ணுவா? அவுட். அதே மாதிரி மூச்சு வந்து இந்த பிரபஞ்சம் பூராவும் ரொம்ப இருக்குது, ஃபுல்லா இருக்கு. இந்த மூச்சு தானே சர்வம் பிராணமயமாகும் ஜீவமயமாகும் இப்படி துடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கு. பார்த்தேன்னா ஸ்கோப் வச்சு பார்த்தேன்னா உங்களுக்கு பார்க்கலாம் எவ்வளவு ஐட்டங்கள் துடிச்சுட்டு இருக்குதுக்குள்ள. இது அத்தனையும் ஓர பிராணங்கள். நம்ம பிராணம் அது மாதிரி உள்ளுக்குள்ள உட்காந்து துடிச்சுட்டு தான் இருக்கு. அந்த துடிப்பு தான் நம்ம வேலை பண்ண வைக்கிறது. அதுதான் பராசக்தி சுரூபமாக துடிப்பாக இருக்கிறது. நான் தேவம் தேவோன கலு மிஸ்ரஹ ஸ்பந்தி துமபீயதத்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபி. அந்த ஸ்பந்தனம் சலனம், அதுக்கப்புறம் தான் ஜீவன் என்றதான மகத்துவம் உள்ள பூர்கிறது. உள்ள இருக்கக்கூடியதான சிசு குழந்தைக்கு வந்து துடிப்பு தான் இருக்கு, ஜீவன் இல்லை. சப்தமே மாசே ஜீவ பிரவேச, ஏழாவது மாசத்துக்குள்ளதான் ஜீவன் உள்ள பூர்றது. அதுக்கப்புறம் தான் அது நம்ம வீட்டு குழந்தை. அது வரைக்கும் உள்ள துடிப்பு தான். இந்த மாதிரி நம்மளுடைய தூங்குற நிலையில சில நேரம் கைகால விடுற மாதிரியும் அப்படியே ஜர்க்கிங் ஆறாமல தோணும் இருக்கு. அந்த கேப் அந்த அந்த செகண்ட்ஸ்ல இறந்து ஆயாச்சு, ஆல்ரெடி டெட். அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல ஏன்னா மூச்சு உள்ள வரவும் போகவும் செஞ்சிருந்தா மட்டும்தான் உயிரோட வாழ்றோம் அல்லவா? மூச்சு இல்லாத நிலை இறந்த நிலை. சில நேரத்தில் மூச்சு இல்லை, என்ன அதுக்கு அர்த்தம்? அதனால நிறைய பேர் சொல்லுவா காலையில் தூங்கி எழுந்திரிச்சதும் டெட் பாடியை முதல்ல போய் குளிப்பாடிச்சுட்டு கூட்டிட்டு வாங்கிட்டுக்குள்ள முதல்ல குளி. ஏன்னா இறந்த சரீரம் இது எத்தனையோ தடவை இந்த மாதிரி நடந்திருக்கும் இல்லவா? அது ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட் டு டாக். அது நம்ம வந்து எப்படி போறதுக்காச்சு ஊரை விட்டு இப்போ சொல்லிட்டே இருந்தோம். கர்ப்பதேசத்து சாப்டர்ல இருந்து எப்படி வெளியில போக முடியறது? ஆமா, அதை பத்தி பேசுவோம். சோ நம்மளுடைய நான் என்ன சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, என்னைக்காவது இறந்து போறோங்கிறத இன்னைக்கு இந்த நேரத்தில் அனுபவிக்கலாங்கிறது. அதுதான் ரமண மகர்ஷி ப்ரூவ் பண்ணார். புரியுறதா? இதுதான் மனிதனுடைய நிலை. ஒரு செகண்ட்ல மூச்சு இல்லாம போயிடுச்சுன்னா அவன் இறந்த நிலை ஏற்படுகிறது. சோ சம்ஹாரம் என்றதான முத்தொழில ஒரு தொழில் அன்னைக்கே நடக்குது அந்த நேரத்திலேயே. அதே மாதிரி ஆக்டிவா இருக்கிற நேரத்துல அது மாதிரியே நம்ம ஏதாவது விஷயங்களை திங்க் பண்றது செய்யறது செயல்பாடுல ஏற்படுகிறது நேரத்துல எல்லாம் கூட இப்படி பலவிதமான நிலையில ஒரு மனிதன் அவனுடைய கர்மேந்திரியங்களாலேயும் ஞானேந்திரியங்களாலேயும் வாசனைகளாலேயும் ஜீவனுடைய கர்மாவினால் எல்லாமோ சேர்ந்து இதெல்லாம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் பை ஒன் பை ஆஃப் ஆயிட்டே வருது. எல்லாம் ஆஃப் ஆகுறது. எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இருக்கு வெறும் இருட்டுதான் இருக்கு, ஒண்ணு இல்லை. நத்திங் டு சி, நத்திங் டு சர்ச். அந்த ஒரு நிலை ஏற்படுகிறது. இந்த நிலைக்கு பேரு சுஷுப்திகி. அந்த சுஷுப்தி தான் அவித்யை, அந்த சுஷுப்தி தான் அவ்யக்தம், அந்த சுஷுப்தி தான் காரண சரீரம், அந்த சுஷுப்தி தான்
ஆத்மா என்று சொல்லக்கூடியதான இறைவனுடைய தத்துவம். அதனால்தான் பகவத் பாதர் ரொம்ப தைரியமாக சொன்னார், ஜீவோ பிரம்மைவனாபரா, ரெண்டு உன்னுடைய உடம்பு அது உள்ள குழுவள்ளக்கூடியதான சக்திகள் இதெல்லாம் தான் தெய்வங்கள். உன்னுடைய சரீரம் சேத்திரம், இதம் சரீரம் கௌந்தேய சேத்திரம் இத்தியது. அதனால்தான் ஒவ்வொரு ஜீவராசிகளும் உலகத்தில இறைவனுடைய பொருள்கள். அதனால என்னுடைய உடம்புக்குள்ளே இருக்கிறதான இந்த ஜீவனும் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடியதான ஜீவனும் எல்லாம் ஒன்னே ஒண்ணு, ரெண்டுங்கிறதே இல்லை, அத்வைதம் அப்படிதான் உருவாச்சு. இதைத்தான் நிரூபித்து காக்கிறார். ஆகையினால ஒவ்வொரு நிலையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேறு இருக்கு இல்லவா. ஜாகிரத அவஸ்தையில என்னெல்லாம் இருக்கு, திங்க் பண்ணணும், நடக்கணும், ஓடணும், ஒவ்வொரு காரியங்களை பண்ணணும், திட்டு கேட்டுக்கணும், திட்டணும், அடி வாங்கிக்கணும், அடிக்கணும், இப்படி நிறைய காரியங்கள் விவகாரங்கள் இருக்கு. கிரய விக்கிரியாதிகள் பயங்கரமாக இருக்கு அல்லவா. தமோ குணத்துல ஆவரண சக்தியினுடைய மகத்துவம் எல்லாம் ஏற்படும். அதுக்கப்புறம் சொப்னம், ஜாகிரத அவஸ்தா, சொப்னாவஸ்தா, சுஷுப்தாவஸ்தா, மூணு அவஸ்தைகள்ல. சோ அந்த ஜாகிரத அவஸ்தையில என்னெல்லாம ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அந்த டைம்ல மனசு இருக்கு, அகங்காரம் இருக்கு, சித்தம் இருக்கு, புத்தி இருக்கு, எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறோம் சொப்னாவஸ்தா. சொப்னாவஸ்தா எதெல்லாம் இருக்கு, மனசு இருக்கு, புத்தி இருக்கு, அகங்காரம் டு சம் எக்ஸ்டென்ட் இருக்கு, சித்தம் ஆல்மோஸ்ட் டெட், பிரீதி வேணுமானா புத்தி வேணும், பிரீதியை காட்டணுமானாலும் புத்தி வேணும். நான் எல்லார்கிட்டையும் ஸ்நேகம் காட்டாது அல்லவா, மாஸ்டர்ட்ட மட்டும் தான் காட்டுறது, மற்றவாழ்லாம் பார்த்தா குறைக்கிறது சித்தம், அதனுடைய பிரியம் அந்த மாஸ்டர் இருக்கிறதுனால மாஸ்டர்கிட்ட மட்டும் பார்த்தா கைகால் அடக்கி ஒதுக்கி வாழ்றது, மற்றவங்களை பார்த்தா ஸோ அங்க எல்லாம் அவுட்டு, எல்லாம் ஒன்று ஒன்றும் ஆஃப் ஆயிட்டு இருக்கு. சூக்ம சரீரம் ஏற்படுகின்ற நேரத்தில் புத்தி இஸ் ஆக்டிவ். 17 பொருட்களால் படைத்தது சூக்ம சரீரம், 27 படைத்தது சூக்ம சரீரம். இது இந்த சொப்ராவஸ்தையில புத்தி இஸ் ஸ்டில் ஆக்டிவ். மற்ற அத்தனை பேரும் ஆஃப் ஆயிடுவா, கடைசியில் பாக்கி வருது புத்தி. அந்த புத்தி சொப்னாவஸ்தையில சொல்லறது, நீதான் சொப்னம் பார்க்கிறாய், நீதான் இந்த மாளிகைக்கு அதிபதி ஆகிறாய், நீதான் அந்த ஏழையாய் பிச்சு எடுத்துருந்தார் ரோட்ல, இப்படி அந்த ஒரு நிலைய வரைக்கும் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஆல் ஆஃப் அ சடன் புத்தி ஆல்சோ வித்ட்ரா ஃப்ரம் த ஸ்கீம். அத்தனை பேர் போயிட்டான் போ, நிசப்தம், சூன்யம், நத்திங் எக்ஸிஸ்ட். அதுக்கப்புறமா தான் காரண சரீரம் இதமா வெளியில வர ஆரம்பிக்கும். இது எல்லாத்தினால தான் காரண சரீரத்தை நாம் கல்பிதம் பண்ண வேண்டும், உருவாக்க வேண்டும். அத்தனை தெய்வங்களும் சேர்ந்தா பராசக்தி. ஏதாவது ஒரு தெய்வீக சக்தி விட்டுருந்தா பராசக்தி இல்லை, அபராசக்தி ஆகி. சில பேர் தூக்கம் தூக்கத்தினுடைய தூங்குறது நீங்க அந்த டீப் ஸ்லீப் தான் வரமாட்டேங்கிறது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, காரணத்துல காரணத்தை நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்கணும். தூக்கம் மெயினா வராததுக்கு காரணம் நம்ம உடம்புக்குள்ள நிறைய கிரந்திகள் இருக்கு இல்லையா, 70 கோடிக்கு மேல கிரந்திகள் இருக்கு. அதுல வண்ணோத முக்கியமான கிரந்திக்கு பேரு ஆனந்த கிரந்தி. இந்த ராகத்தை கேட்கணும், இதுதான் அதுக்கு மெடிசின், அமிர்தவர்ஷினி ராகம். அப்புறமா வந்துட்டு நீலாம்பரி ராகம், இதெல்லாம் மெடிசின். நாட்டியம், கலை, இந்த ஒவ்வொன்றத்திலையும் பாவனை இருக்கு. தா தா தி தி தை தை. இப்போ நாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு டான்ஸ் போடுறேன்னா மூலாதார பக்கத்திலிருந்து எழுந்திருக்கக்கூடியதான
Kundalini Shakti, age 1, 2, 3, 4, 5, 6, Tata, Titi, Tai Tai. நாட்டுகளை கத்துக்கிறவாளுக்கு நாட்டை சொல்லிக் கொடுக்கிற நேரத்தில் அவங்க வைக்கக்கூடியதான பதங்கள்ல இருந்து அவங்க ரியலைஸ் பண்றதான மெத்தடு தான். தட் இஸ் வை அவளை பார்க்கறத ஸ்டேஜ் அத்தனை பேருக்கு ஏதோ ஒரு பிரம தோன்றது. பட் என்ன இந்த ஒரு ஸ்பெஷல் சைதன்யம், ஹவு கேன் தே அட்ராக்ட் சோ மெனி பீப்புள் அந்த ஒரு சின்ன ஸ்டேஜுக்குள்ள, வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி இன் தம். இந்த தபோ பலம் அதுக்குள்ள இருக்கு, இதே தான் சங்கீதத்துல இருக்கு. புரியுதா? இந்த ஆனந்த கிரந்தம் என்ன பண்ணும்னா, இது ஒரு சிரட்டுங்கிறதான ஒரு தேவைப்பட்டது போயிரு நீங்க ஒரு திரவியம், அது வந்து அது சுரப்பி அது சுரக்கிறது. அது சுரக்கிற நேரத்தில் தான் உடம்பு மயக்கத்தில் போயிடும். சுசுப்தி இதை வந்து நம்ம குண்டலினி சக்தியில் வந்து எளிதாக தேவம் பண்ணி வரத்தில் சகசிராராம் புஜாரூட சுதாசாராவி வர்ஷின்யே நமஹ, அதாவது மகாமந்திரம் இருக்கு. இது உள்ள இந்த சுரப்பி இங்கேருந்து சுரக்கிறது, இங்கதான் இருக்கு. துவாதசி சக்கரத்தினுடைய மேல இருக்கு ஆனந்த கிருந்தி, உச்சந்தலையில குழியில் இருக்கு. அதனால இங்க எப்பவும் எண்ணெயை வச்சுட்டு சொல்றான் குளிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நல்லா தூங்க முடியும் அப்படின்னு சொல்றான். இந்த ஆனந்த கிருந்தி பிரசாதித்தாதான், ஆனந்த கிருந்தி ஒரு தேவதை, இந்த தேவி பிரசாதித்தாதான் சுகமான நிதையில் எடுத்துட்டு போவாள். அது இல்லைன்னா தூங்க முடியாது. தூங்கம் அழகாக தூங்குற ஒரே ஒருத்தர் யார் தெரியுமா உலகத்துல பிரபஞ்சத்துல? மகாவிஷ்ணு. நித்ராதேவியினுடைய நித்ராதேவிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உடம்பு. இந்த ஆனந்த கிருந்தியை நாம பிரீதிப்படுத்த நமக்கு நல்ல தூக்கம் வரும். ஆனந்த கிருந்திக்கு எதிரி இருக்கா சில பேர், ஆனந்த கிருந்தியினுடைய ஒர்க்கை ஸ்டாப் பண்ற நிறைய கிங்கராதிகள் நாமளே உண்டாக்கி வச்சுட்டு இருக்கோம். நம்பர் ஒன் இஸ் காஃபி, எனி நிகோட்டின் ப்ராடக்ட் அதுலயும் ப்ரிஃபரபிளி காஃபி, டீ. இந்த மாதிரி ஐட்டங்களை குடிச்ச என்ன ஆகும்? தூக்கம் நிலைக்கும், தூக்கம் ஸ்டாப் ஆயிடும். என்ன சோ தூக்கம் வராம இருக்கிறதுக்கு வாட்ச்மேன்ல என்ன பண்ணுவான்? காஃபி குடிப்பான். சில பேருக்கு இது குடிச்சாதான் தூக்கம் வருது, அப்படித்த கேசம் இருக்கு. அதாவது சைக்காலஜிக்கல் வீக்னஸ், இது இல்லாம அது நடக்காதுங்கிறது வாழ்க்கையில் ஒரு பிரமை. அப்படி ஆக்கி வச்சிருந்தாச்சா உடம்ப? ஆக்சுவலி அவ தூங்க மாட்டா, நம்ம ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல தூங்கிட்டு இருக்கா, அவளும் ஃபுல்லா தூங்கலை. இதை ஸ்டாப் பண்ண முதல்ல இந்த டீ காஃபி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணா ஆனந்த கிரந்தி சுகமாக ஒர்க் பண்ணாரு. அப்புறம் தூங்குறது வந்து ஒரு ட்ரைனிங், டெய்லி ஒரு பர்டிகுலர் டைமுக்கு உடம்ப கீழே போட்டுட்டு இந்த 20 சுவிட்ச் ஆஃப் பண்ண வந்து வேணாம், அடக்கிக்கணும் சரீரமே. நீ படுத்துட்டா இனி உனக்கு வேலை கிடையாது. சோ பிருத்திவிதம் ஓவர். இப்படி ஒவ்வொரு தத்துவங்களையும் அடிக்க 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 வர 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 நமக்கே 100 ஆனந்தம் வேலை பார்க்க ஆரம்பிக்க, நமக்கு உடம்புக்குள்ளே நமக்குள்ளே நல்லாமோ சுகம் அனுபவிக்க ஆரம்பிக்கும். தட் இஸ் மோர் தன் எனஃப் ஃபார் ஆனந்த கிரந்தி டு கெட் ஆக்டிவேட்டட். புரியுதா? நிறைய பேருக்கு தூக்கம் இரகுலார் அல்லனா தூங்க முடியாதவங்களுக்கு எல்லாம் இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் தான் பண்ணணும். நீலாம்பரி ராகம், நீலபிருங்காதி தைலம், அமிர்தவர்ஷினி ராகங்கள், அப்புறமா டீ காஃபி கம்ப்ளீட்டா வர்ஜியம் பண்றது, தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது, நிறைய நிறைய சின்ன சின்ன பியூட்டிஃபுல் எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்கு. இப்படி எல்லாம் பண்ணா சுகமா சகிக்க முடியும். ரெண்டு, நிறைய நம்மளுக்கு நம்ம இன்வால்மெண்ட் எல்லாத்துக்கும் இருக்கு வச்சுக்கோங்களே, சோ மெனி திங்ஸ் இல்ல தூங்க முடியாது. சில பேர் பாருங்க மறுநாளை காலையில வீட்டுல ஃபங்க்ஷன், இன்னைக்கு நைட்டு போற அவங்கள தூங்க முடியாது. நிறைய இன்சிடென்ட் பார்க்கலாம். அதுக்கு என்ன காரணம்? கமிட்மெண்ட் இல்ல, பயங்கரமான ஆமா வேலை, புத்திக்கு வேலை, சித்தத்துக்கு வேலை, அகங்காரத்துக்கு வேலை, எல்லாம் ஒன் கனெக்டட் டு அதர் இல்லவா? சப்போஸ் நம்ம தப்பா பண்ணா நாளைக்கு சபையில எல்லாரும் திட்டுவாங்க, இல்ல சாப்பிடாம இருந்து போவாங்க, இல்ல நோபடி வில் அப்ரிசியேட், என்ன மாதிரி வச்சிருக்கா பாயசம் வைக்க தெரியல சொல்ல தானே வேணும் இப்படி சொல்லுவா. என்னெல்லாமோ கற்பனை பண்ணியாச்சு, இனி இங்க அடுப்பே வீட்டுல சமையல் பள்ளி அவ சாப்பிட்டவா என்ன சொல்லுவாங்கிறத பத்தி போல. நீ 20-28 மணி நேரம் கேப் இருக்கு.
So why do you want to get into that field? So when you get into that mode, enna agarudhu? You are anxiety. One after another will develop. Idella ore devadagal. Ella 33 kodi devagal inda odambu kodu da irukka. Vaalkaila vera kudutava act panna. Vera vanal kudukila avu thungira vaalru. Ella naadi dharmagal valiyaga, ella over grandhigal valiyaga, over surappiyaga okkal sorudhu okkandukulla. Appa andha vela pannum. So, நம்ம வந்து ஓவரா நமக்கு வேலை கொடுத்துட்டோம்னா we will eventually lose our control. எப்ப இருக்க நமக்கு நம்ம கண்ட்ரோல் போயிடுதோ we will become like a balloon. நைட்ரஜன் ஃபில் பண்ண பலூன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா மேல ஃப்ரீயா அதை பார்த்து பறக்க ஆரம்பிக்கும். நீங்க அதை பிடிச்சிட்டு இருந்தா கூட நம்ம பிடிய விட்டு அதை பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதே மாதிரி when we become loose, எந்த கண்ட்ரோல் இல்லாம நம்மளுடைய ஃபுல் நம்ம கைவிட்டு போயிடுறது. அந்த நிலையை நாம் ஏற்படுத்திக்காம இருக்கிறதுக்கு முதல்ல ஒரு ட்ரைனிங். நாலு பேர் சமைக்க வர போறா, யூ ஆர் ஒன் ஆஃப் தம். புரியுதா? சோ நான் இல்லையா கூட மூணு பேர் இருக்காளே, பாசிட்டிவ் திங்க். மூணு பேர் இருக்காள், அவா பொறுமே. பத்து பேர் சமையல் பண்ற பெரிய வேலை. இப்படி நமக்குள்ளே ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டு இருக்கான், நமக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொடுத்துட்டு இருக்கான். அதனால இன்னைக்கு தூங்கு, நாளை காலையில சூழ் இருக்கிட்டு அப்புறம் பார்த்துப்போம். இப்படி ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல நமக்கு ஒரு ஒரு அடக்க ஒடுக்க ஏற்பட ஆரம்பிக்கும். நமக்குள்ளேயே ஒரு டிசிப்ளின் வர ஆரம்பிக்கும். அப்ப தோணும் நமக்கு கரெக்டு போதர், நாளை காலையில ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துப்போம், என்ன பெரிய வேலை. இப்படி நமக்குள்ள ட்ரைனிங் பண்ணி ஒவ்வொரு விஷயத்திலையும் ட்ரைனிங், அது பூஜையில இருந்து சாப்பாட்டில இருந்து வேலைக்கு போறது இருந்து சர்வத்திலையும் இப்படி பண்ணினா மட்டும்தான் தூக்கம் நம்ம கண்ட்ரோல்ல வர ஆரம்பிக்கும். படுத்துங்கிற நேரத்தில் சில தியானங்கள்லாம் இருக்கு, சில சின்ன சின்ன எக்ஸசைஸ் இருக்கு. இதெல்லாம் பண்ணாதான் ஆட்டோமேட்டிக்கா அவன் உடம்புக்கு தெரிஞ்சு போயிடும். தூங்க போறான் அந்த பையன், என்ன பண்ணாலும் இவன் விடமாட்டா தூங்கிடுவான். நீங்க பாம்பேல இருந்து பார்த்தீங்கன்னா உங்க தெரியும், ட்ரெயின்ல நின்று தூங்குறவா, உட்காந்து தூங்குறவா, ஒத்தக்கால தூங்குறவா, மகர்ஷிகள்லாம் பார்த்தா ஓடிடுவான். உடம்பு எப்படி இவன் விடமாட்டா, தைரியப்படாத இப்படி சாஞ்சிடலாம். இங்க வந்து சப்போர்ட் கொடுத்தா கலப்படா, விட போறதில்லை. அவ்வளவு பேக்கடா இருக்கும் ட்ரெயினுக்குள்ள. நான் சிலபஸ் முடிக்க முடியாது, சில எடுத்துட்டு வரேன்னா. இப்படி எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் ஜாகிரத அவஸ்தையில ஆக்டிவாக இருக்கு, சொப்னாவஸ்தையில வந்து புத்தி ஆக்டிவாக இருக்கு, சுஷுப்தாவஸ்தையில வந்து புத்தியும் ஜீரோ ஆயிடுறது. இப்படி எந்த விதமான ஒரு ஆக்டிவேஷனுக்கும் எந்த விதமான ஒரு பொருளும் உடம்புக்குள்ள இருந்து காரணமாக ஒரு நிலை ஏற்பட்டு ஒண்ணுமே இல்லை என்பதான் ஒரு நிலை ஏற்படுகிறது. ஏற்படுறதா இல்லையா? அதை எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? மறுநாளை காலையில எழுந்துச்சு, டேய் 11:30 நேரத்துக்கு வந்து கூப்பிட்டே இல்லையே, கேட்கவே இல்லையே. ஆறு யாரை கூப்பிட்டா, எங்க கேட்டுது, அது தெரியவே தெரியாது. எனக்கு தெரியலையே அப்படிங்கிறார். I don't know because I didn't hear. ரெண்டு மூணு டிக்கெட் ஆஃப் கர்மேந்திரியத்துல, ஞானேந்திரியம் ஆஃப். ஒண்ணுமே தெரியலை, ஒண்ணுமே இல்லை, நீ சொல்லவே இல்லை, கூப்பிடவே இல்லை, என்ன அதுவா சொல்லுவார். இதுதான் ஒண்ணுமே இல்லாதத இருக்கு என்று சொல்வதும், இருக்கக்கூடியதான பொருளை இல்லை என்று சொல்வது. சோ இந்த ஒரே ஒரு அனுபவம் மட்டும் பாக்கி வருது. எந்த அனுபவம்? எனக்கு கேட்கவே இல்லை, ஐ வாஸ் நாட் ஈவன் எக்ஸிஸ்டிங். இந்த நிலைக்கு பேருதான் காரண சரீரம். இப்ப ஏற்பட்டதான் ஒரு நிலைதான் எனக்கு ஏற்படுகிறது. இதுதான் மோஸ்ட் யூனிக் ஸ்டேஜ், அதனுடைய ஸ்பெஷாலிட்டிங்கிறது. இரண்டாவது ஸ்லோகத்தை முடிச்சுட்டு தென் அடுத்ததுக்கு எடுக்க மாட்டேன். அனாத்மன் ரூபன்ங்கிற ஒரு பெரிய சப்ஜெக்ட். இவ்வளவு நேரம் ஆத்மா இருக்கு இருக்கு, நீ அனாத்மாங்கிறான ஒரு விஷயத்தை கத்துக்கணும். அவன்னைக்கு சுஷுப்திரேதஸ்ய கிள பிரதீதஃ கிஞ்சின்ன
வேத்மீதி ஜகத் பிரசித்தே சர்வ பிரகார பிரமதி பிரசாந்தி. எல்லா வகையான உணர்வும் ஒழிவும் புத்தியின் விதை. புத்தி இங்க பீஜ ரூபமாக இருக்கிறது. ஏன் புத்திக்கு மட்டும் இப்ப இம்பார்ட்டன்ஸ் வந்திருக்கு? புத்தி தான் இறைவனுடைய கான்டாக்ட். புத்தி என்றதான ஸ்ட்ரிங் வழியாக தான் இறைவன் ஜீவராசிகளோட கான்டாக்ட் வச்சிருந்திருக்காரு. இப்ப மற்ற எல்லாம் டெட், எல்லாம் போயிடுது. இப்ப புத்தி லெவல் மட்டும்தான் வச்சிருந்துருக்காங்க, பிகாஸ் புத்தி வழியா தான் இந்த கனெக்ஷன் இருந்துட்டு இருக்கு. அந்த புத்தி மட்டும் ஆக்டிவாக இருக்கக்கூடியதாக ஒரு நிலை, அதுக்கு உறக்கம் என்றுதான பெயர். தூக்கம் என்றுதான் ஒரு நிலை ஏற்படுகிறது. அதனுடைய அடையாளமாக அல்ல, அதனுடைய சின்னமாக எனக்கு ஒண்ணுமே தெரியவில்லை, எனக்கு ஒண்ணும் புரியவில்லை, எனக்கு ஒண்ணும் கேட்கவில்லை என்றதான ஒரு விஷயத்தை நாம் சொல்லுகிறோம். இது எல்லாருக்குமே இருக்கக்கூடியதான ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை இல்லைன்னு யாருக்கு சொல்ல முடியாது. சுசுப்தியில வரக்கூடியதான இந்த ஒரு நிலைக்கு பேருதான் காரண சரீரத்தினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் நாம் புரிஞ்சுக்க முடியறது. அதர்வைஸ் காரண சரீரத்தினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, என்னன்னு தெரியவும் செய்யாது. நித்ரா என்றதான வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வருது? திரா என்றதான வார்த்தைக்கு என்னெல்லாம் அர்த்தம் சொல்ல முடியும்? திராங்கிறது எதெல்லாம் ஆரம்பமாகிறது? தர்மம், திரவியம், அப்புறம் திருஷ்டி, அப்புறம் திருப்தி. அந்த திருப்தி அது வந்து கீழ் இருந்ததா? நோனம், திரவியம், தாரித்ரம். அதுக்கு முன்னாடி ஒரு நா ஏற்படுகிறது. நீ திரா எது இல்லை, திரவியம் எதுவும் இல்லை. திரவியம்னா என்ன அர்த்தம்? அதுக்கெல்லாம் காஃபி, அதெல்லாம் அர்த்தம். திரவியம் என்றால் ஆல் கைண்ட் ஆஃப் மேட்டர், ஆல் கைண்ட் ஆஃப் மேட்டர் இல்லவா? எதுவும் இல்லை அப்படிங்கிறது. அதே மாதிரி திரவிச்சு போறதுங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லவா? அதுவும் திராத, திரவியமாகறது, திரவிச்சு போயிடுறது, இல்லாமாகறது. நித்ரா என்பதான வார்த்தை எவ்வளவு அழகாக இந்த சம்ஸ்கிருதத்தில், இது ஆன்மீகமாகவும் சாதாரணமான இந்த மெட்டீரியல் லைஃபுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கா பாருங்க. நித்ரா, திரவியம் எதுவும் இல்லை, திரவிக்க எதுவும் இல்லை, அந்த ஒரு நிலை ஏதோ அதுக்கு பேரு நித்ரா. நீ ஆல் கைண்ட் ஆஃப் பொருள், சொத்து, தரம் அதரத்தில் இருக்கக்கூடியதான் அனைத்து விதமான திரவியங்கள், வஸ்துக்கள், இப்பேற்பட்ட தத்துவங்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல, அது எதுவுமே இல்லை என்பதான ஒரு நிலை. அடுத்தது திரவிக்க வேண்டியதான நிலை, எது சேமாகிறது, இல்லாமாகிறது, ஒழிந்து போகிறது, கம்ப்ளீட்டாவே இங்க ரிமூவ் பண்றது, இந்த ஒரு நிலை டிப்ரிசியேஷன், ஒண்ணுமே இல்லாமக்கூடியதா ஒரு நிலை. எல்லாம் திரவிச்ச ஒரு நிலை ஏதோ அதுக்கும் நித்ரான்னு பேர். சரீரம் என்றதான உணர்வு இல்லை, நான் என்றதான உணர்வு இல்லை, நான் யாரோடோ, கணவன் யாரோடோ, சகோதரன் யாரோடோ, பிதா யாரோடோ, சிஷ்யன் யாரோடோ, பாஸ் யாரோடோ, அசிஸ்டன்ட்ன்றதான எந்த விதமான எண்ணங்களும் இல்லை. நான் எந்த இடத்துல படுத்துட்டு தூங்குறேங்கிறதான எண்ணமும் இல்லை. எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடியதான ஒரு சுகமான நிலை. ஒண்ணுமே இல்லை,
இருக்குன்னு வந்தா தான் அது என்ன, எப்பேற்பட்டது, எங்க இருக்கு, யாரு வச்சிருந்தா. இந்த கேள்வி எல்லாம் எப்ப வரும், ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா, இல்லை அப்படின்னா எவ்ரிபடி ஸ்டாப் பிகாஸ் தேர்ஸ் நதிங் டு ஆஸ்க் இல்லவா. சோ ஒரு மனிதனுடைய நித்ரா என்பதான சுசுப்தி நிலை என்பது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அல்டிமேட் ஆனந்தத்தை கொடுக்கிற ஒரு நிலை அது. ஜாகிரதாவஸ்தையில இந்த நித்ராவஸ்தை அனுபவிக்கணும் மகர்ஷிகள் பண்றது. நாமளும் அதுதான் செய்யணும். நாம் எப்படி செய்கிறோம் என்றால், ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ஒரு சாங் பாடுறோம் ஐகிநந்தினி நல்ல ரித்தமேட்டிக்கா பியூட்டிஃபுல் ஸ்டெப்ஸோட, அந்த நிலையில இவன் என்ன பண்றானா பாவனை பண்றார். அந்த தேவி வந்து நிறுத்தம் நடனம் நாட்டியம் நிறைய பாவனைகள் வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொரு நிலைமையில ஒவ்வொரு விதமாக பக்தன் செய்யக்கூடியதான வழிபாடு தான் அந்தந்த பேருக்கு காரணமாகிறது. கோபத்துல தாண்டவம், இந்த வித்தியாசப்பட்டதான ஒரு நிலை இருக்கு நாட்டிய சாஸ்திரங்கள்ல. 108 ஸ்டெப்ஸ் நாட்டிய சாஸ்திரத்துக்கு. இதுல ஒவ்வொன்றா தான் நம்ம அனுபவிக்கிற நேரத்துல அதனுடைய சுகம், அதுல நம்ம கரைக்கக்கூடியதான அனுபவம் நம்மளை பியூட்டிஃபுல் ஆக்குறது லைஃப் திங்கிங் எல்லாத்தையுமே. இந்த நிதிரையில வந்துட்டு எதுவுமே இல்லை என்றதான் ஒரு நிலை ஏற்படுகின்ற நேரத்துல அதுதான் அல்டிமேட் சுகம். சி, நாம் ஏன் துக்கப்படுகிறோம், மெயினா ரெண்டு ரீசன். ஒன்னு நிறைய இருக்கு, ஏன்னா ஒண்ணு இல்லை. நிறைய இருக்குங்கிறவனுக்கு வந்து இது எப்படியாவது நல்ல ஆளோட கையில் கொண்டு சேர்க்கணுமேங்கிறதான ஒரு வருத்தம். நம்ம பசங்க அனுபவிப்பாளா, இல்ல அவங்க தூர்த்தடிச்சு எங்கேயா போட்டுருவாளா அந்த பணத்தை, இல்ல ஏதாவது அது அதிப்பிச்சு யாராவது தூக்கிட்டு போடுவாள் அவங்ககிட்ட இருந்து, இந்த மாதிரி தேவை இல்லாதுன்னு சொல்லி. இல்லாதவன் நாளைக்கு அவன் வந்து கேட்டா எப்படி நாங்க கொடுப்போம். இந்த ரெண்டு நிலையில ஏதோ ஒரு நிலைதான் சுகதுக்கத்துக்கு காரணமான இந்த ஒரு நிலைதான் நம்மளை பயங்கரமா வாட்டுறது. புரியுதா? அது எதுவுமே இல்லாத ஒரு நிலைக்கு என்ன பேரு, ஆனந்தம், சூன்யம், சுகம் இல்லவா. நல்ல பியூட்டிஃபுல்லா பெரிய ஒரு பெட்ரூம், நல்ல வெல்வெட்டு மெத்தை, தேவைக்கு மேல நாலு தலைகாணி, தலைக்கு ரெண்டு, காலுக்கு ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. பரமேஸ்வர நாட்டமா, சிவசக்தி அக்கம் பக்கம் கணபதி முருகன், நாலு தர்மம். அத மாதிரி ஒரு 24-25 டிகிரியில கிளைமேட், கொசு கடிக்காது, நல்ல ஒரு டிம் லைட், தூங்க சொல்லி கொடுக்கணுமா சினிமால பாத்துருப்பேல. சரி, அந்த டைரக்டர் அப்படி கற்பனை கொண்டு வரா பாருங்க, ஒரு தூக்க சீன் காட்டுறது அப்படின்னா எப்படி எடுத்து வராது. இது வந்து நம்ம அனுபவிக்கிறது கிடையாது, அந்த அதனால அவனுக்கு மைண்ட்ல வந்திருக்கு அந்த மாதிரி. புரியுதா? இந்த ஒரு நிலைமையில ஒருத்தர் தூங்க போடுறாரு, தூக்கம் சுகமாக எல்லை தாண்டி போகிறது, ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போறது. இதை கேட்கறதுக்கே இவ்வளவு சுகமா இருக்கு, அப்ப தூங்கி பார்த்தா எவ்வளவு சுகமா இருக்கு. இந்த சுகந்தார் அரை மணி நேரம், 24 மினிட்டு, 10 நிமிஷம், 7 நிமிஷம் கிடையாது, 4 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம் இந்த சுகம் இருக்கும். இந்த சுகம் இந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங் சுகம் உலகத்துல எந்த ஃபங்க்ஷன்ஸ்லயும் இல்லை. புரியுறதா? இயற்கையாகவே இந்த தூக்கமும் சுசுப்தியும் இறைவன் தான் என்று புரிந்த ஏதாவது ஒரு பயலுக்கு அவன் ஆக்சுவலி நித்தியம் பெரிய தபசு செய்யறான். 8 மணி நேரம் தபசு பண்றான், 6 மணி நேரம் தபசு பண்றான், 4 மணி நேரம் தபசு பண்றான். சோ தூக்கத்தை வந்து ரொம்ப மட்டமாக பேசி கீழடையிடக்கூடாது. ஒரிஜினலா தூங்குற மாதிரி தூங்கினா ஆக்சுவலி உபாசனை பண்றதுக்கு சமானம். அது இல்லையா, சும்மா தூங்கிட்டு இருக்கிறதா மகாவிஷ்ணுக்கு ஏன் இவ்வளவு சக்தி வந்தது இல்லவா? எப்ப பாரு மகாவிஷ்ணு காட்ட சொன்னா சாதா ஆரம்பிச்சு காட்டிப்படுறா. அவர் வந்து எத்தனையோ அரக்கர்களை கொண்டவன், இல்லைன்னா மகாபாரதம் கண்டக்ட் பண்ணதான பெரிய கண்டக்டர், அப்படி என்னெல்லாமோ இருக்க புகழ் இல்லவா. விஷ்ணு சஹஸ்ர நாமத்தில் எத்தனை நாமங்கள் இருக்கு, 627 நாமங்கள் போட்டி தள்ளுறான் போட்டுது. இத்தனை எல்லாம் சொல்லணும், யாராவது முட்டாதம்பா எல்லாம் சொல்லியிருப்பாரு அப்படி.
சோ அந்த சுகம்தான் இறைவன். நினைச்சு பாருங்கோ, தூக்கம் இல்லாதவங்கள்ட்ட கூப்பிட்டு கேளுங்கோ என்னெல்லாம் ப்ராப்ளம் வர யாரும் ஃபேஸிங் அப்படின்ட்டு. சுகமா தூங்குறவனை கூப்பிட்டு கேளுங்கோ, அப்பா அதை பத்தி சொல்லாத, அது தனி சுகம், அதுடா தனி சுகம், அதுதான் சொன்ன யூனிக் அது போதையினால டயர்ட் நல்ல தூங்குறாவா, தூங்கத்தை என்ஜாய் பண்றது இல்லையே. எல்லாரும் காஃபி குடிப்பா, எங்க நீங்க ஒரு கிளாஸ் டீ காஃபி கொண்டு கொடுத்து எல்லாம் படபடா விட்டு போயிருக்கேன். ஐ டோன்ட் நோ எனிதிங் அபௌட் டீ காஃபி, எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஐ டோன்ட் நோ வாட் ஃபார் வை பீப்புள் ஆர் ட்ரிங்கிங் திஸ். சிலவே காது இல்லைன்னா மகா கைலாசம் கூட தலைகையா விழுந்து மண்டை உடையும், அக்கம் பக்கம் இருக்க வாழை இடிப்பா, எல்லாமோ நடக்கும். எனக்கு அது எதுக்கு விட்டுக்கிறானே தெரியாது. சில பேர் குடிக்கிறது பார்த்தேலானா 15-20 நிமிஷம் என்ஜாய் பண்ணுவாரு அந்த ஒரு கிளாஸ், அப்படி குடிப்பாரு. குடிக்கிறது பாக்குறதே ஒரு ஆனந்தமா இருக்கு, புரியுதா? ஆனா அந்த ரியாலிட்டி என்னன்னா, இந்த நித்ரையை விட ஒரு பெரிய சுகம், அதுக்கு பேரே நித்ரா சுகம். இந்த தூங்குற மாதிரி இருக்கிறதா ஒரு சுகம், அந்த தூங்குறத வந்து ஒரு உபாசனையா நான் வச்சுக்கோமானா, தட் நான் தூங்குறது வந்து இறைவனுக்கு செய்யக்கூடியதான ஒரு நீண்ட தபசு, அந்த ஒரு போதையில தூங்குறது என்ன ஒரு ஆனந்தம் சாந்தி சுகம் கிடைக்கும். அப்படி தூங்கினா மட்டும்தான் நிறைய நாடி நரம்புகள் சும்மா இருக்காரு. இவங்களுக்கு எல்லாம் எப்போ வேலை கொடுத்துட்டே இருந்தா அவன் வேலை பண்ண ரெடி, ஈஸியா டயர்ட் ஆயிடுவான், புரியுதா? திஸ் இஸ் வை தே கால் இட். இந்த பிரிலியன்ட்டே எல்லாம் ஒண்ணுல மிக்ஸ் ஆகக்கூடியதான இந்த ஒரு நிலை எல்லாம் புத்தி மட்டும் பீஜஸ்வரூபமாக அமைகிறது. பீஜஸ்வரூபம் என்றால் ஒரு சின்ன சீடு, அந்த சீடுக்குள்ள சர்வம் இருக்கு, ஆனால் சீடாகத்தான் இருக்கும். பெரிய அரசு அல்லவா ஆள் மரம், பெரிய மரம், இவ்வளோ சின்ன கொட்டை இருக்கு. அந்த கொட்டையை கையில வச்சிருந்து நம்ம பேசுவாத கூட, ஏண்டா நீ அவ்வளவு பெரிய மரம் ஆகிறாய், உனக்குள்ளே அவ்வளவு பெரிய மரம் இருக்கு, நினைச்சு பார்க்க கூட முடியலையே. அத மாதிரி எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறதான பெரிய ராஜ்யத்தில் இருக்கிறதான பிரசிடன்ஸும் பிரைம் மினிஸ்டர்ஸும் இந்த ஊர்ல பிச்சேட் நடக்கிறதான ஒரு பிச்சைக்காரரும் அத்தனை பேருக்கும் கிடைக்கிற காமன் சுகம் தூக்கம். அத்தனை பேருக்குள்ள என்ன இருக்கு, பீஜ ரூபமாக சீடு ரூபமாக இருக்கிறது. எதற்காக இறைவன் அது சீடாக்கி வச்சா, இந்த விதைய வந்து இனியும் இது அடுத்த சரீரம் எடுக்கிற நேரத்தில் அது கொடுக்கறவங்களுக்கு என்ன தூக்கம் இல்லாத யாராவது வாழ்ந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடுமே, எல்லாரும் தூங்கணும். மின்னல காலத்துல குழந்தைய வந்து பார்க்க வந்த என்ன கப்பா தாய் தந்தைகளிடம், குழந்தை நல்லா சாப்பிடுறதா, குழந்தை நல்லா தூங்குறதா, குழந்தை நல்லா போறதா, வேற எதுவும் கேட்க மாட்டான். விளையாடுறதா இடிக்கிறதெல்லாம் கேட்க மாட்டான், இல்ல ஐபோன் வச்சுட்டு விளையாடுறதா டேப்லெட் இருக்காது, இதுல இந்த காரணம் மூணே மூணு கேள்விதான். இது பர்ஃபெக்டா இருந்தா ஓகே, திங்ஸ் ஆர் ரைட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும் அர்த்தம். அந்த மாதிரி அதனால தூக்கத்தினுடைய மகத்துவம், அதாவது இந்த நித்ரையில் தான் சர்வமாக இருக்கிறது, அதுதான் இந்த புத்தி சுரூபமாக புத்தி வடிவம் வழியாக நாம் சின்ன ஒரு கான்டாக்ட் டெவலப் பண்ணிக்கிறோம். ஆஃப்டர் சம் டைம் அந்த கான்டாக்டையும் கட் பண்ணிடுவார் இறைவர். கட் பண்ணித்தான் ஆகணும், அதனால தப்பு கிடையாது. பாப்பாவுக்கு வந்து உள்ள இருக்கிற வரைக்கும் அம்பிளிக்க கோடு வழியாக எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கு. ஐயோ நான் கட் பண்ண மாட்டேன், வெளியே வந்து கொடுத்து ஐயோ பாவம் அப்படின்னா இது போயிடும், கட் பண்ணித்தான் ஆகணும். சோ இறைவன் கான்டாக்ட் வச்சிருந்திருக்கிற அந்த சீடு புத்தி ரூபமாக அந்த புத்தியை ஆஃப் பண்ணிடுவார். போருண்டாப்பா நீ சௌக்கியமா தூங்கு, என்னோட பந்தவம் வேண்டாம், உன்னோட பந்தவம் வேண்டாம், யூ பி ஆஸ் யூ ஆர், யூ ஆர் த மோஸ்ட் ஃப்ரீடம் இருக்கக்கூடியதான சுதந்திரா சர்வசந்திரே தட்சிணா மூர்த்தி ரூபின்னே நமகா. எப்பா பாரு சுகமாக தென் திசைய பார்த்துரு, வடகுல உட்கார்ந்து பூர்ணமாயிருக்கு. அந்த ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்துறதுக்கு தான் ஆதிசங்கர பகவத்பாதர் அவருடைய சீடர்களை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா உருவாக்கி எடுத்திருக்கார்.
ஒவ்வொருத்தரையும். இதுதான் மனிதனுடைய உடம்புக்குள் நடக்கக்கூடியதான ப்ராசஸ்ங்கிறதான விஷயத்தை எடுத்து சொல்றார். அதுக்கு அடுத்ததாக அனாத்ம சரீரம் என்றதான அனாத்ம நிரூபணத்தை பத்தி சொல்ல போகிறார். ஆனா ஆத்மா இவ்வளவு நாள் ஆத்மா இருக்கு துளிந்து வந்தோம், இனி அந்த ஆத்மாவும் கிடையாது. ஹெவி ஸ்டப். அடுத்து இவ்வளவு ஆத்மாவில் சர்வம் சொல்லி வந்தாச்சு, இனிமே அடுத்த ஸ்டெப்புக்கு போறது என்ன? ஆத்மாவும் கிடையாதப்பா, எதுவும் இல்லைங்கிறதான ஒரு நிலை எதுவும், அதுதான் எல்லாம். ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படின்னா குவாலிட்டி வந்துடும். உடனே அது எப்ப ஏற்பட்டது, எந்த ஊர்ல வந்தது, எவ்வளவு நாள் கோடவுன்ல இருந்து, எவ்வளவு நாள் சூப்பர் மார்க்கெட் இருக்கு, எவ்வளவு நாள் எங்காட்டில் வந்துட்டு, இப்படி நிறைய குவாலிட்டி டிஃபரன்ஸ் வந்துடும். அது ஏத்த குறத்துல வந்துடும். ஆமா, எதுவும் இல்லாத ஒரு நிலை. அதனால தூங்குற நேரத்துல எப்படி தூங்கினா இனிமே சௌக்கியமா சந்தோஷமா தூங்குவோம். நமஸ்கார்.